ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது லுங்கி நெகிடியை இடத்துல எடுத்திருக்காங்க. லுங்கி நெகிடி ஒரு ஸ்பீட் பவுலர். இவங்க டெஸ்ட் போட்டிகளெல்லாம் அதிரடியாக விளையாடி நிறைய விக்கெட்களை கைப்பற்றியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லுங்கி நெகிடியோட தந்தை ஜெரோம் நெகிடிக்கு உடல்நலக் குறைவு காரணமாக இறந்துட்டாங்க. அதனால் இறுதிச் சடங்களை கலந்துக்கிறதுக்காண்டி லுங்கி நெகிடி தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தாங்க. போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என்னதான் பேட்டிங்கில் அதிரடியாக விளையாண்டாலும் பவுலிங்கில் வந்து எதிரணியோட அதிக விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியாமல் ரொம்பவே திணறாங்க. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலிங்கில் நல்ல ஒரு முன்னேற்றம் தேவைப்படுது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்கா போன லுங்கி நெகிடி மறுபடியும் வந்து இப்போ இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் லுங்கி நெகிடி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வரப்ப எடுத்த ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் லுங்கி நெகிடி ஜாயின் பண்ணது எதிரணி வீரர்களுக்கு போட்டியில் வந்து மிகப்பெரிய நெருக்கடியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.